ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த விளாகில் வந்து நாங்கள் ரீசெண்டாக வந்து மூவி போயிருந்தோம், அதோட கிளிப்பிங்ஸ் தான் இந்த விளாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேட்டருக்குலாம் போய் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி போய் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்த படம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வெளிவந்த டான் படம் தான் லாஸ்ட்டாக பார்த்தோம். அதை என் சிஸ்டர் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அப்போ கூப்பிட்டு போய் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து தேட்டர் பக்கமே போகவே இல்லை. காற்று வாக்கில் ரெண்டு காதல் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ போகலாம்னு நினச்சோம், ஆனால் அப்பையும் போகலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிஸி ஒர்க்காக இருந்ததுனால கூப்பிட்டு போகலை. ரீசெண்டாக வந்து பொன்னியின் செல்வன் படம் போகலான்னு நினச்சோம், அப்பையும் நாங்கள் போகலை. அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்குது சொல்லி சமாளிச்சிட்டாங்க. சரி, இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு படம் போய் பார்க்கலாம், சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு முன்னாடியே ரீசெண்டாக ரெண்டு புதுப்படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கார்த்தியோட சர்தார், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ்னு ரெண்டு புதுப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் வந்து கார்த்தியோட சர்தார் மூவிக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கோம். வீட்டில் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம் பார்த்தோம், ஆனால் சரி தேட்டர் போய் பார்க்கலாம் சொல்லி வந்தால் இங்கே செம க்ரௌடாக இருக்குது. மூவி ரிலீஸ் ஆகி 10 நாளைக்கு மேலே ஆக போது நாங்கள் கூட கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் கூட்டம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை, ஃபுல்லாக தான் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல, அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. ஆனால் வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சர்தார் மூவிக்கு தான் அதிகமாக வந்து டிக்கெட் போடுறாங்க. எந்திரி பாப்பா, எந்திரிச்சுங்க வா, வரமாட்டியா? இது பார்க்கிங் ஏரியா, இங்க வா. இந்த இப்படி போகணும், வா. யா, எஸ், மெதுவா போ. எங்க போற? சர்தார் மூவி பார்க்க தான் கூட்டம் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. கவுண்டர் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டே வருது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ டைம் ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிருக்கு. ஏழை முக்காலுக்கா? பார்த்தீங்கன்னா மதியம் ஷோ கிடைக்கும்னு நினச்சோம், ஆனால் மதியம் ஷோ வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5:30-5:40 வந்து ஷோ போட்டிருந்தாங்க. அந்த ரெண்டு டைத்தில் ஏதாச்சும் ஒரு டைம் வந்து கிடைக்கும்னு நினச்சோம், அப்பையும் கிடைக்கல. இப்போ வந்து நைட் ஷோ 7:30 தான் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் 7:30 தான் நாங்கள் வரணும். ஷோ டைம் வந்து 7:30 தெரிஞ்சிருச்சு. நாங்கள் வேறு கொஞ்சம் சீக்கிரமாகவே தேட்டருக்கு வந்துட்டோம் மதியம் ஷோ பார்க்குற மாதிரி. அதுவரை என்ன செய்யலாம் தெரியலை, அதுக்காக தேட்டர் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றினோம். அதுக்கப்புறம் தீப்சிகாவுக்கு வந்து இந்த எஸ்கலேட்டரில் வந்து கொஞ்சம் போகிறது அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் பயம். அந்த பயத்தை போக்குறதுக்காக தீப்சிகா அப்பா எப்படி ஒரு 10 ரவுண்டுனாலும் எஸ்கலேட்டரில் கூப்பிட்டு போக, திரும்ப ஸ்டெப் வழியாக கீழே இறங்க, திரும்ப கூப்பிட்டு போக வர அப்படி சொல்லி எப்படி ஒரு 10 ரவுண்டுனாலும் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பயந்து அழுது கத்துனா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. இருந்தாலும் அவளுக்கு பயத்தை வந்து போக்கணும் இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ணாங்க, நீ வா பாப்பா அப்படி சொல்லி கையை பிடிச்சிட்டே மேலே கூப்பிட்டு போனாங்க, திரும்ப கூப்பிட்டு வந்தாங்க. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இப்போ பயம் இல்லாமல் இருக்கிறா. ஒரு மாங்காய் எவ்வளோண்ணா? கப்பு 20 ரூபா, அது 50, இது 60. இல்லை, வெயிட்டு 332 கிராம் இருக்காது. கப்பு வந்து 20 ரூபா. கொடி பண்ணுங்களா? கப்பு வாங்க, கப்பு போதும். கப்பில் குச்சியாக இருக்கு, இதை வாங்கிக்கலாமா? தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த தள்ளுவண்டி கடை. அங்கே போய் நாங்கள் மாங்காய் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நாளாக வந்து ஒரு ஷர்ட் எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த ஷர்ட் வந்து அந்த கடையில் தொங்க விட்டுருந்தாங்க. தீபாவளி முடிஞ்சு தான் கலெக்ஷன் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு.
கலர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு ஷர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே பில் பே பண்ணி கிளம்பிட்டோம். அதுவரையும் கடையில் வந்து கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து பொறுமையாக இருந்தா, அதுக்கப்புறம் பொறுமையாக இருக்க முடியல. கையில் வந்து ஒரு செல்லை வாங்கிட்டு அவள் வாக்கில் அமைதியாக சமத்தா உட்காந்துட்டா. இனி அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதா, எங்கேயும் இடையில நிற்கிற மாதிரி இல்லை. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப 7:30 போல் ஷோ பார்க்க வரணும், பார்க்கலாம். சிக்னல் வேற போட்டாங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பிங் வந்து நைட்டு எடுத்து தான். பாப்பாவுக்கு வந்து பால் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேட்டர் போகணும். இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா பால் கடை இருந்துச்சு, பால் வாங்கி வச்சிட்டோம். தீபாவளினால பாதி கடை வந்து இல்லை, ஒரு சில கடை தான் திறந்துருந்துச்சு. அதுலேயும் சில கடையில் பால் இருக்குது, சிலதில் வந்து இல்லை. இந்த கடையில் வந்து பால் இருந்துச்சு, அதனால் பால் வாங்கி போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாப்பா தூங்கி எந்திரிக்கவே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சா. அதுக்கப்புறம் தான் அவளை வந்து கிளப்பி விட்டு கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் தேட்டருக்குள்ளே என்ட்ரியான டைம் பார்த்திங்கன்னா 7:30 தான் என்ட்ராகணும். நாங்கள் கூட படம் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் வந்து படம் போட ஸ்டார்ட் பண்ணலை. இனிமேல் வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. எங்களுக்கு வந்து 1 நம்பர் தேட்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மொத்தம் 8 தேட்டர் இருக்குது. இப்போ தேட்டருக்குள்ளே போக வேண்டியது தான். நாங்கள் கூட படம் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் படம் வந்து இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டான டைமிங் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் வரிசையில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. நாங்கள் கூட வந்து பின்னாடி உட்கார வைப்பாங்கன்னு நினச்சோம், பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. தீப்சிகா வந்து படமே பார்க்கல, அந்த பாட்டு ஓடுறப்பெல்லாம் எந்திரிச்சு ஆடுறது, எங்களையும் பார்க்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்தா. முன்னாடி வரையும் ஸ்க்ரீன் வரையும் போய் ஓடி போய் டச் பண்ணிட்டு வர்றது, அந்த மாதிரி ஓடி ஆடி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகும், அந்த மாதிரி தான் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. கார்த்தி இந்த படத்தில் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ரெண்டு ரோலுமே வந்து நல்லா தான் இருக்குது. அப்பா ரோலும் நல்லா தான் இருக்குது, மகன் ரோலையும் அவர் தான் பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் வந்து லைலா வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரோலில் தான் வருவாங்க, ஆனால் அந்த ரோல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வருது, ஹெல்த் வைஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராடக்டாக எப்படி மாறிட்டு வருது இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குட் மெசேஜ் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. படம் வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். பிஎஸ் மித்ரன் டைரக்ட் பண்ணி வெளிவந்த இந்த படத்தில் வந்து ஆக்ஷன், காமெடி, சஸ்பென்ஸ், இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் எமோஷன் எதுக்குமே பஞ்சமில்ல. எல்லா ரோலுமே சூப்பராக கொடுத்துருக்காரு. படம் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல மெசேஜோட. நீங்கள் இன்னும் சர்தார் படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், படம் வந்து சூப்பராகவே இருக்குது. இதோட இந்த வ்ளாகை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வ்ளாக் பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் தட்டி விட்டு போங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.